ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நம்ம அனுப்பின கொட்டேஷனை அந்த சிங்கப்பூர் கம்பெனிக்கு அப்ரூவ் பண்ணியாச்சு. அவங்க நம்மகிட்ட டீல் ஒத்துக்கிட்ட அமௌண்ட்டில் 60% மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு செலவாகும். பேலன்ஸ் 40% நமக்கு ப்ராஃபிட் தான் அத்தை. இதோட மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன், நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க அத்தை. இந்தாங்க. என்னாச்சு? ஏன் வீட்டில் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா சிவா. என்னத்த சொல்றீங்க? மறுபடியும் பிரச்சனையா? சரி, யார் என்ன பிரச்சனை? நீதான். நானா? என்னத்த சொல்றீங்க? அத கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சிவா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த சக்தி தான். அந்த சக்தி எது பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரே ஆளு நீ மட்டும்தான். அதனாலதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீனு சொன்ன. ருத்ரா, 100ல ஒரு வார்த்தை சொன்னாலும் வேத வாக்கு மாதிரி சொல்லியிருக்க. அவ எந்த தப்பு பண்ணாலும் சிவா இருக்கிற தைரியத்துலதான் அவ இவ்வளவு ஆட்டமும் ஆடிட்டு இருக்கா. அந்த சக்தி என் மேல அபாண்டமா ஒரு பழிய போட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை கூப்பிட்டு ஏன் எதுக்குன்னு விசாரிக்காம அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் என்னை அடிச்சு துரத்துனது இந்த சிவாதான். மம்மி, அந்த சக்தி என்னை பார்த்து என்ன சொன்னானு தெரியுமா? மம்மி, நீ நினைச்சாலா இந்த கம்பெனில இருந்து என்னை வெளியில அனுப்ப முடியாது? ஆனா அதுவே நான் நினைச்சா உன்ன இந்த கம்பெனில இருந்து வெளிய அனுப்ப முடியும்னு சொல்றா. சிவா சார் கையாலே அவர் தம்பியை துரத்த தெரிஞ்ச எனக்கு உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு ஏன் கிட்டே நக்கல சவால் விடுறா மம்மி? அவ அப்படி பேசினது எல்லாத்துக்கும் காரணம் அவளுக்கு பின்னாடி சிவா இருக்காங்கிற திமிர் தான் மம்மி. இப்ப எதுக்கு தேவையில்லாம பழச பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வீட்டை விட்டு கிளம்பும் போது எல்லாரும் நல்லா தானே இருந்தீங்க, இப்ப என்னாச்சு? அத்த, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு கொஞ்சம் ஓபனா சொல்லுங்க அத்த. சிவா, நீ வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய பிரளயமே நடந்து முடிஞ்சிருச்சு. என்னத்த சொல்றீங்க? அந்த கணேசனோட குடும்பமே இங்க வந்திருந்தது.